வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவிச்சருடைய நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக கால மாற்றம் ஏற்படும் போது அதுக்கு இருக்கிற மாதிரி நோய்களும் மாறும். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வெயில் காலத்துக்கு ஏற்ற நோய்கள் தான் பல பேருக்கு வரும். ஆனால் சைனஸ் ஆஸ்மா உள்ளவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குளிர் இல்லை மழை இல்லை இருந்தாலும் அவங்க நார்மலாக ஒரு தண்ணியில் கை வைக்கும் போது அதிகமாக வேர்த்து அந்த ஸ்வெட்டிங் உடம்புல அப்சர்வ் ஆகும்போது கூட அவங்களுக்கு சைனஸ் தொல்லை அதிகப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்மா லைட்டாக ஒரு தூசி உள்ள இடத்துக்கு போனால் கூட இல்லைனா ஒரு சாம்பிராணி புகைப்பட்டால் கூட ஆஸ்மா அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காலம் என்ன தான் மாறினாலும் அதாவது சீதோஷன் நிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு நோய்கள் வேறுபட ஏன் ஒரே பேட்டர்ன்ல இருக்கு, அதற்கான காரணம் என்ன, அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தர முடியுமா, இல்லை அவங்க ஒரு என்ன சொல்றது அலர்ஜி மாத்திரைகள் எடுக்க வேண்டியது அவசியமா, பஃப் எடுக்க வேண்டியது அவசியமா, அதை லைஃப் லாங் பண்ணிட்டு தான் இருக்கணுமா அவங்க? கண்டிப்பா தேவையில்லை. இப்போ சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஆஸ்மா ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுறது அப்படின்னா லைஃப் லாங் மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டாவே சீக்கிரமே சரியாயிரும். ஒரு சில பேர்த்துக்கு பெரிய தொந்தரவுகள் ரொம்ப நாள் வருஷக்கணக்காக அதிக வருஷக்கணக்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம்லேருந்து 8 மாதம் வரைக்கும் கரெக்டாக தொடர் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நிரந்தரமான கியூர் வந்து கிடச்சிரும். திரும்பியும் நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஒன்ஸ் நல்லா இம்யூனிட்டி பவரை நம்ம கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னாவே இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப ரீஅக்கர் ஆகாது. அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரீஅக்கர் ஆகுது, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு குறை வந்திருக்கு, ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்குது. அந்த பற்றாக்குறையினால தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு சளி பிடிக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படுது. அந்த பற்றாக்குறை அந்த சத்து பற்றாக்குறையை நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம், நம்மளோட இம்யூனிட்டியை நம்ம பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஆஸ்மா ப்ராப்ளம் அதெல்லாமே திரும்ப ரீஅக்கர் ஆகாது. நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குளிர்காலங்களில் மட்டும்தான் இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே வீசிங்கு இந்த மாதிரி அலர்ஜி சைனசைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். மோஸ்ட் ப்ராப்ளி நிறையா பேர்த்துக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால வர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிளைமேட் வந்து குளிர்ச்சியான கிளைமேட் இருந்தாலும் சரி, வெயில் கிளைமேட் இருந்தாலும் சரி, பனி இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு வந்து கிளைமேட் வந்து நல்லா மூடியாக இருந்தாலும் சரி, எல்லா கிளைமேட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் ஆஸ்மா தொந்தரவு ஒரு சில பேர்த்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு சாதாரணமாக டஸ்ட்டு ஏதாவது ஒரு பெயிண்ட் ஸ்மெல்லு அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு சேராமல் கூட ஒரு சில பேர்த்துக்கு எனி டைமும் ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப இம்யூனிட்டி டவுனாக இருக்கவங்க நாள் பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எனி டைமும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடனே காலையில் எழுந்திரிச்சோடனே வருஷக்கணக்காக தண்ணியில் சில்லுன்ற தண்ணியில் கை விட்டுட்டாவே காலையில் ஃபுல்லாக டெய்லி தும்மல் வந்து வரும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து தும்மல் வந்து வரும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே அப்படியே சளி நீங்காமல் இருந்துகிட்டே இருக்கும், ஆஸ்மா தொந்தரவும் நீங்காமல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டெய்லி அந்த தண்ணிக்குள்ளே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குளிர்ச்சியும் அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு பாடியை வந்து டெம்ப் பண்ணிவிட்டு இந்த ஆஸ்மா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்க வச்சுட்டே இருக்கும், உடம்புல நீங்காமல் அவங்களுக்கு இருக்க வச்சுட்டே இருக்கும். அந்த சமயம் ஏதோ இன்ஹேலரு ஏதோ ஒரு சிட்ரஸின் மாத்திரை இந்த மாதிரி ஏதாவது மாத்திரையை போட்டு போட்டு அவங்க வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. இது வந்து அப்படியே நாள் கடத்தி பார்த்திங்க நாள் பட்டு பார்த்தோம்னா 10 வருஷமாக 20 வருஷமாக 30 வருஷமாக வச்சுருப்பாங்க, நிரந்தர ஒரு தீர்வே இல்லாமல் இருப்பாங்க. சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயில் காலமாக இருந்தாலும் சரி வேர்வை அதிகமாக ஸ்வெட்டிங் வந்து ஜாஸ்தியாகும், வேர்வை வந்து செக்ரீட் ஆகி அந்த முடிக்குள்ளே தலைக்குள்ளெல்லாம் போய் நம்மளுக்கு அப்படி ஒரு மாதிரி ஈரமாக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வேர்வை நீர் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கேல்ப் வழியாக நம்மளுக்கு அந்த ஹேர் ஃபாலிக்குல்ஸ் வழியாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இறங்கி அதுவும் நம்மளுடைய மியூக்கஸ் மெம்ப்ரேனும் அந்த ஸ்கேல்ப் ரீஜனும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூயிடு வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன ஒரு மேடு பள்ளம் மாதிரி இருக்கும், சூச்சர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் வந்து நீர் கோர்த்துக்க ஆரம்பிக்கும், நீர் கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கல்ல வந்து நம்மளுக்கு மேல் தலையில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நீர் கோர்க்கும் அப்படின்றது கிடையாது, அந்த நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்பகுதி வழியாகவும் நம்மளுக்கு அந்த ஸ்வெட்டிங் வந்து நம்மளுக்கு முன்பகுதி வழியாகவும் நம்மளுக்கு அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். சில பேர் வந்து ரொம்ப அழுகிற கேரக்டராக இருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் அழுகிற கேரக்டராக இருப்பாங்க, அந்த மாதிரி அடிக்கடி அழுதுகிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கண் நீர்
அது வந்து நம்மளுக்கு மூக்கு வழியாகவும் போகும், கண்ணுக்கு வெளியே வழியாகவும் நம்மளுக்கு வரும். அந்த லாக்ரிமல் செக்ரீஷனும் நம்மளுக்கு அதுக்குள்ளே போய் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளமாக சில பேர்த்துக்கு வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு இன்டியூசிங் ஃபேக்டர்ஸாக நம்மளுக்கு இருக்கும். திடீர்னு ஒரு புகை வந்து பட்டுருச்சு அப்படின்னாவே உடனே அவங்களுக்கு சைனசைட்டிஸோ இல்லை வீசிங்கோ வர ஆரம்பிச்சிடும். திடீர்னு டஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா உடனே சைனசைட்டிஸ் வீசிங் வர ஆரம்பிச்சிடும். இல்லை ஏதாவது பெட் அனிமல்ஸோடைய ஹேரு, அந்த பெட் அனிமல்ஸோட டேண்டர் ஏதாவது, அதுக்கும் வந்து நிறையா டேண்ட்ரஃப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அது மேலேயும் வந்து தூசி இதெல்லாம் இருக்கும், அது ஏதாவது உள்ளே நுகர்ந்துட்டாலோ அவங்களுக்கு உடனே வீசிங்கோ சைனசைட்டிஸோ ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு வந்து வெயிலில் நல்லா சுற்றிட்டு வருவாங்க, சுற்றிட்டு வந்து உடனே வந்து தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டரு இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸு இல்லை கூல்ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று குடிச்சிருவாங்க. அப்படி குடித்ததுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து சைனசைட்டிஸ் ஆஸ்மா வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பெயிண்ட் ஸ்மெல்லு, டீசல் ஸ்மெல்லு, அப்புறம் பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு, வேறு ஏதாவது வந்து ஒரு ஸ்மெல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர்ஸ் வந்து அவங்களுக்கு சேராமல் இரிட்டேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் சைனசைட்டிஸ் ஆஸ்மா தொந்தரவு நிறையா பேர்த்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இது தவிர முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு செரிமான கோளாறுகள்னால தான் நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஃபேக்டர்ஸ் வந்து வெளியே நம்மளுக்கு அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ தான் இருந்தாலும் கூட நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு டைஜஷன் வந்து நம்மளுக்கு இம்ப்ராப்பராக இருக்கும், மந்தம் அல்லாது சுவாசக்காசம் வராது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் பிடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு சுவாசக்காசம், வீசிங் தொந்தரவு, ஆஸ்மா தொந்தரவு அது எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் அது வயிற்றுக்குள்ளேயே தங்கி புளிச்சு போய் அது வந்து சரியாக டைஜஷன் ஆகாமல் இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஸ் மாதிரியும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி மோஷனும் நம்மளுக்கு வெளியேற்றாமல் கான்ஸ்டிபேட்டும் நம்மளுக்கு ஆக்கி குடல் சுரப்பிகள் அதோடைய தன்மை எல்லாத்தையும் நம்மளுக்கு குறைச்சி விட்டுரும். குடலில் ஒரு ஹீட் இல்லாமல் இருக்கும், அதனால சீதளம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த சீதளம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து செஸ்ட் பகுதியில், தலைப்பகுதியில் எல்லாம் நம்மளுக்கு, தொண்டை பகுதியிலெல்லாம் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இங்கேருந்து நம்மளுக்கு சர்க்குலேஷன் மூலமாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வந்து அங்கே நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். நுரையீரலில் நம்மளுக்கு தேங்கும் போது அந்த சளி எல்லாமே உள்ளே நம்மளுக்கு இருக்கப்போ நுரையீரல் சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மூச்சை வந்து நம்ம திணறி இழுத்து விடுவோம். ரொம்ப அதிகப்படியாக நம்ம வந்து இழுத்து விடுறதுனால நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி ரேட் நம்மளுக்கு கூடி போய் நம்மளுக்கு வீசிங் ட்ரபிள் வருது. அதே மாதிரி சுவாச பாதையை வந்து சில சளி வந்து நம்மளுக்கு அடைச்சிக்கிறதுனால சுவாசம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து விடுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி சளி நம்மளுக்கு நாள்பட இருந்தது, சுவாச குழாய் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா சுவாச குழாய் வந்து சுருங்கிடும். சுவாச குழாய் வந்து விரிஞ்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே சுருங்கியிருக்கும், அங்கங்கே விரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி இர்ரெகுலர் பேட்டர்னில் இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு மூச்சு வந்து உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக வர முடியாது. அந்த டைம் நம்மளுக்கு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும், அதுதான் வீசிங் சவுண்டு. அப்போது ஆக மொத்தத்தில் நம்மளுடைய சளிச்சவு அது எல்லாத்துலேயும் வந்து உஷ்ணம் அதிகமாயிரும், கபக்குற்றம் அதிகமாயிருக்கும், சீதளம் உடம்புல வந்து நம்மளுக்கு அதிகமாயிருக்கும், சேர்த்து நம்மளுக்கு உஷ்ணமும் நம்மளுக்கு அதிகமாயிருப்போ மியூக்கஸ் மெம்பரன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு அதனால தான் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ஏற்படுது. நீர் தார தாரையாக ஊற்றும் நம்மளுக்கு, ரன்னிங் நோஸு, தும்மல் இதெல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு சிம்டம்ஸை நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி தான் உருவாகுது. இப்படி உருவாகிறதுக்கு இதை வந்து நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆகி வந்துடும். அதுக்குரிய மூலிகை மருந்துகள், அதுக்குரிய வைத்தியத்தை வந்து எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் பண்ணுறதுனால தான் இந்த சைனசைட்டிஸ் ஆஸ்மா இது எல்லாத்துக்குமே வந்து நிரந்தரமாக ஒரு 100% தீர்வு வந்து இருக்குது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கால் பண்றீங்க? நிச்சயமா பேசலாம் சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு கால்ல ஒரு உடைய வலி, மூட்டு வலி. ஓகே, உங்க வயது என்ன சார்? எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது டாக்டர் அட்வைஸ் கேட்கலாம். ஓகே, உங்க வயசு? 51. பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். வலி இருக்கு உங்களுக்கு? இல்ல, எத்தனை நாளா, எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த பெயின் இருக்கு? ஓகே, மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுதா? மோஷன் யூரின்லாம் நல்லா ஃப்ரீயா போகுதா?
அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க சாப்பிடுற சாப்பாடு நல்லா உங்களுக்கு டைஜஷன் ஆகுதா? வயிறு உபசம் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்கு? எந்த ப்ராப்ளம் எனக்கு மூட்டு வலி தவிர எந்த எந்த ப்ராப்ளம் கிடையாது. மூட்டு வலி எனக்கு கீழே பொறுத்த வெயிட் வந்து அதிகமா இருக்குங்களா? இந்த பெயின் ரொம்ப ரெகுலரா இருக்கு. இல்ல இல்ல டெய்லி மெடிசன் சாப்பிடு. வெயிட் அதிகமா இருக்கீங்களா? வெயிட் வெயிட் உடம்பு வெயிட் வெயிட் ஆவரேஜ் வெயிட் தான் இந்த 6.2 kg 6.2 feet ஹைட் முட்டி வலி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த முட்டி வலி நம்மளுக்கு வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி ஈஸியா வந்துடலாம். வந்துருச்சு, டீஜெனரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு உட்காந்து அதுக்கு மூற்று மாற்று சிகிச்சை இந்த மாதிரிலாம் வந்து நம்ம போகவே தேவையில்லை. வலி மருந்துகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. லைஃப் லாங் வலி மாத்திரை தான் எடுத்துகிட்ருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இதை ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். வலி மாத்திரைகளும் எடுத்துக்காமலே நம்மளுக்கு ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்த முட்டி வலி, அந்த ஜவ்வு தேய்மானம், அதே மாதிரி ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, டேரு, இந்த மாதிரி ப்ராப்ளம், டீஜெனரேஷன்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூலிகை மருந்துகள் வெளியே எடுக்கிறதோடு சேர்த்து நம்மளுக்கு வெளிப்புற சிகிச்சைகளும் நம்மளுக்கு வந்து இருக்குது. எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, அதே மாதிரி மெடிசன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு இருக்குது. ரெண்டையுமே சேர்த்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக முட்டி வலி வந்து நல்லா க்யூர் ஆகி வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு முட்டுகளில் வந்து அனஸ்டமோசஸ் ஆகிருக்கும் நம்மளுக்கு, பிளட் வெசல்ஸ் எல்லாமே. அப்போது அது எல்லாமே நம்மளுக்கு பிளாக்ஸ், நம்மளுக்கு லைட் லைட் பிளாக்ஸ் நம்மளுக்கு உள்ளே இருக்கும், சரியான ரத்த ஓட்டம் நம்மளுக்கு இருக்காது. அதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலம் நம்ம பண்ணி அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிலீஃப் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண நல்ல ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். அந்த ரத்த ஓட்டம் நம்மளுக்கு நல்லா இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சைனோவியல் ஃப்ளூயிடு, அந்த மெனிஸ்கஸ் லேயர் எல்லாமே நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு ரீஜெனரேட் ஆகி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அது ரீஜெனரேட் ஆகி வந்து நம்மளுக்கு முட்டிகள் நல்லா திடமாக இருக்கும், நல்லா நடக்க ஆரம்பிக்கலாம், வலி இல்லாமல் இருக்கும். அது பேஷண்ட் வந்து ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக உணர்வாங்க, நல்லா ஃப்ரீயாக நடக்கிறது உணர்வாங்க. அதே மாதிரி சில பேர் ஸ்டிக் வச்சு நடப்பாங்க, வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்து வருவாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க நடந்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்து வர்றது எல்லாமே வந்து மாறி அந்த வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நடந்து வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி முடக்கரத்தான் இலை வந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காட்டு செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த ஃப்ளவர் வந்து காஞ்ச ஃப்ளவர் வந்து வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பூ வந்து ஊற போட்டு தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு திப்பிலி, கொஞ்சோண்டு மிளகு, இது எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக ஒரு அந்த முடக்கரத்தான் கீரை அதெல்லாமே போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. வால்மிளகு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு ரெண்டு மூணு வால்மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த கஷாயம் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் இல்லாட்டி முக்கால் டம்ளர் வரைக்கும் நல்லா வத்துற மாதிரி கொதிக்க வச்சுருங்க. 4 tumblers தண்ணி ஊற்றுறீங்க. அந்த முடக்கரத்தான் இலை கீரை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஹாஃப் டம்ளராக நல்லா வத்த வச்சு இது வந்து காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க ரெண்டு வேலைக்கு தொடர்ந்து ஒரு 3 months வந்து இது இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மிளகு எல்லாமே வந்து ஒரு 2-3 மிளகு போட்டால் போதும், சரியா? அதே மாதிரி திப்பிலியும் வந்து ஒரு 2-3 திப்பிலி வந்து போட்டிங்க அப்படின்னா போதும். வால்மிளகும் ஒரு 2-3 வால்மிளகு போட்டால் போதும். அதை வந்து லைட்டாக இடித்து உள்ளே தூக்கி போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கஷாயம் வச்சு நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக ஜாயின்ட் பெயின் எல்லாமே நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். இது வந்து அப்படியே ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பெயினுக்கும் நல்லா கேட்கும் இந்த கஷாயம். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு சாதாரணமாக வீட்டில் வேப்பமுத்து எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேப்பமுத்தை வந்து இடித்து செக்கில் ஆட்டி வச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற எண்ணெயை வந்து சும்மா அப்படியே ஜாயின்ஸில் வந்து தேய்ச்சி விட்டாலும் நல்லா பெயின் ரிலீவிங்காக இருக்கும். அதே மாதிரி இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml எடுத்து வச்சுட்டு அதை ஹீட் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. கற்பூரம் வந்து ஒரு 20 gram இல்லாட்டி 10 gram அளவு எடுத்துக்கிட்டு அதில் பவுடர் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துருங்க. இதை வந்து கொஞ்சமாக நீங்கள் அந்த முட்டை பகுதிகளில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி சுடுதண்ணி வச்சு நல்லா ஒத்தனை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நல்லா பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, தோல் நீக்கின சுக்கை எடுத்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா இடித்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணிடணும், நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிடணும். அது பண்ணிவிட்டு ஒன்று அரிசியோட அரிசி கழுவின தண்ணி, அப்படி இல்லாட்டி கஞ்சி தண்ணி, அப்படி இல்லாட்டி முட்டையோட வெள்ளைக்கரும்,
இந்த மூணில் எது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 10 மாதிரி நம்ம போடணும். இது மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு வந்து சரியாகி வரும். அதே மாதிரி முட்டி வலி எல்லாமே நம்மளுக்கு பரிபூர்ணமாக நம்மளுக்கு சரியாகி வரும். இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆனால் முட்டி வலி வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்ம க்யூர் பண்ணணும். இப்போ சில பேர்த்துக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கும், அவங்களுக்குலாம் இது சூப்பராக வந்து கேட்கும், முட்டி வலி இல்லாமல் நம்ம பண்ணிடலாம். சில பேர் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் விட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, வலிகள் எல்லாத்தையும் வலி மாதிரி எடுத்து அந்த மாதிரிலாம் விட்டு வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து நல்லா அந்த கார்ட்லேஜ் எல்லாமே வந்து ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு வந்து ஜாயின் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி உரசி வச்சுருப்பாங்க. சில பேர்த்துக்கு வந்து லைட்டாக இப்போ தான் வந்து டிஸ்லொகேட் ஆகி வந்திருக்கும். சில பேர்த்துக்கு ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ஆனால் முட்டி வலி மட்டும் இருக்கும். அந்த மாதிரி நாள் பட்டு இருக்க முட்டி வலி, சில பேர் வந்து நொண்டி நொண்டி நடக்கிறாங்க, தாங்கி நடக்கிறாங்க, ஒருத்தர் சப்போர்ட்டோடு நடக்கிறாங்க, வீல் சேரில் அவங்களால நடக்க முடியாமல் வீல் சேரில் வராங்க, இல்லை வாக்கர் வச்சு அவங்க நடந்து வராங்க, இந்த மாதிரி கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து மருத்துவமனையில் வந்து வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சை இதையெல்லாம் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து சாப்பிட்றதுக்கும் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வெளிப்புற மெடிசன்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக அது வந்து சரியாகி வரும். அதே மாதிரி சர்ஜரி தேவையில்லை, கட்டாயம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க பார்த்தீங்களா, அப்படி பண்ணவே தேவையில்லை. எத்தனையோ பேர் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினவங்க எல்லாருமே வந்து எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரே மாதத்தில் அழகாக எழுந்திரிச்சு நடந்திருக்காங்க. பெயின் கில்லர் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க எழுந்திரிச்சு அழகாக நடந்திருக்காங்க. வெறும் மூலிகை மருந்துகள் வந்து இன்டர்னல் தான் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து நம்மளுக்கு பெயின் கில்லர் போட்டே அவங்களால நடக்க முடியல, அப்போ மூலிகை மருந்துகள் நம்ம கொடுத்து நல்ல வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சை நம்ம பண்ணுறப்போ அவங்களால எழுந்திரிச்சு நம்மளுக்கு நடக்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, உடம்புல நம்மளுக்கு டாக்ஸின்ஸு வாத நீரெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸும் மசில் ஸ்டிஃப்னஸும் நம்மளுக்கு சுத்தமாக போயிடும். அது போயிருச்சுனாவே பேஷண்ட் வந்து எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, நிற்க ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து நம்ம இங்கே மருத்துவமனையில் வச்சு பண்ணுறோம். அதே மாதிரி முட்டிகள் நல்லா பலமாகிறதுக்கும் நல்ல மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். மற்ற ஃபங்க்ஷன்ஸ் நல்லா செரிமானம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் நம்ம மூலிகை மருந்துகள் கொடுக்குறோம். அதே மாதிரி ஜாயிண்டோட ஸ்டிஃப்னஸையும் அதோடய லூப்ரிகேஷனையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறோம், பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டும் வர்மா ட்ரீட்மெண்ட்டும். இது பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு பேஷண்ட் வந்து தன்னைத்தானே அவங்களுடைய சப்போர்ட்டில் வந்து அவங்களாவே எந்திரிச்சு நடந்து வருவாங்க. இப்போ எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் ஐபியில் வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அவங்களுக்கே வந்து மனதைரியம் வந்துடுது, நம்ம எந்திரிச்சு நடந்துருவோம் அப்படின்ற வைராக்கியம் அவங்களுக்கே வந்துடுது. அந்தளவுக்கு வந்து எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம். மனசு உடஞ்சி போய் வந்தவங்க வலிமையாகி போய் எந்திரிச்சு நடந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் அறுவை சிகிச்சை தான் முட்டி வலிக்கு வந்து நிரந்தர தீர்வு அப்படின்றது கிடையாது. அது இல்லாமலேயே நம்ம வந்து முட்டி வலிகளை நிரந்தரமாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நடக்க முடியாதவங்களும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் பெருமாள் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க பெருமாள்? சென்னை கண்டாயிருக்கு மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? சிஸ்டருக்காக கேட்கணும் மேடம். அவங்க வந்து கை அடிபட்டு இருக்கு. ஓகே, அவங்க வயது என்ன சார்? வயசு 55 மேடம். பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் சார் இருக்காங்க. தொடர்ச்சி அவங்களோட கேள்வி என்ன? ஐயா வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் மேடம்? அவங்க கை வந்து ஃப்ராக்ச்சர் ஆயிடுச்சு மேடம். சரி, எலும்பு ஜாயிண்ட் இது இல்ல வலிக்குதுன்றாங்க இப்போ. ஓகே, மாவு கட்டதும் போட்டிருக்காங்களா? மாவு கட்டு போடல மேடம், இங்க நம்ம மூட்டு வலி இதுதான் பாத்தாங்க மேடம். இது இல்ல, பிராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா கட்டு போட்டு தான் சரி பண்ண முடியும். ஆமா மேடம், போட்டு கிளியர் ஆயிடுச்சு மேடம். ஆனா இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ பெயின் வருதுன்றாங்க மேடம். அந்த ஜாயின் இப்போ பெயின் வருதுன்னு சொல்றாங்களா? எந்த ஊரு? சென்னை தான் மேடம். சென்னை தான், வந்து பார்க்க சொல்றீங்களா? இன்னும் கொஞ்சம் நம்ம போன்ஸுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தியாக நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது சரியாக போயிடும். சரியா, சில பேர்த்துக்கு வீக்னஸ் இந்த மாதிரி எதுனாலையும் நம்மளுக்கு பெயின் வந்து ஏற்படலாம். கரெக்டாக அந்த ஃப்ராக்சர் ஆன இடத்துல தான் பெயின் இருக்கா இல்லை? இல்ல மேடம், கைய வலிக்குதுன்றாங்க. கை ஃபுல்லாவே பெயின் இருக்கா? வலிக்குதுன்றாங்க. கைய வலிக்குதுன்றாங்க. கையும் ஃபுல்லா பெயின் இருக்கு. ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருந்து பெயின் இருக்கா? இல்ல மேடம், அங்க இல்ல மேடம். கை இந்த விரலுக்கும் அந்த மூட்டுக்கும் நடுவுல. சரி, ஓகே.
மேபி ஏதாவது டாக்ஸின்ஸ் ஏதாவது அக்யூமுலேட் ஆயிருந்தா கூட நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு இருக்கும். போன்ஸ் நல்லா ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால நம்மளுக்கு பெயின் வந்து இருக்காது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னாலும் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது. சில பேர்த்துக்கு ராங் ஃபியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுடைய காலினுடைய ஸ்ட்ரக்சரோ இல்லை கையினுடைய ஸ்ட்ரக்சரோ லைட்டாக நம்மளுக்கு மாறி இருக்கும். நார்மலாக இருக்க மாதிரியான அலைன்மெண்ட்ஸ் இருக்காது, லைட்டாக மாறி இருக்கும். ஓகேவா? அதனால சில பேர்த்துக்கு வந்து பெயின் வந்து வராது, சில பேர்த்துக்கு வீக்னஸ்னால பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃப்ராக்சர்ஸை தொடர்ந்து ஏதாவது ட்ராமா இன்ஜூரியை தொடர்ந்து அது மாதிரி டிஸ்க் பல்ஜ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்திருப்பாங்க, 5 வருஷமோ 10 வருஷம் தாண்டி தான் அந்த பெயின்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். எப்போ பாடி வீக் ஆகுதோ அந்த டைம் தான் நம்மளுக்கு அந்த பெயின்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பெயின் அக்கர் ஆகிருக்கும். அதே மாதிரி டாக்ஸின்ஸ் உள்ள அக்யூமுலேட் ஆச்சு அப்படின்னா பெயின் வந்து அக்கர் ஆக ஆரம்பிக்கும். இன்டஜஷன் ப்ராப்ளம் ஏற்பட்டு கேஸ் உள்ள அதிகமாச்சு, நம்மளுடைய பாடியில் வந்து கேஸ் ட்ரபிள் வந்து ஏறி போச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இது நார்மலாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்தெல்லாம் பயப்பட தேவையில்லை, ஈஸியாக சரியாயிடும். இப்போதைக்கு வந்து லைட்டாக வந்து ஏதாவது ஆயில் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிட்ரா முட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரை வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சி கஷாயம் மாதிரி எடுத்துக்கணும். ஒன்றா ரெண்டாக நல்லா இடித்து போட்டுடணும் சிட்ரா முட்டி வேரை. இல்லாட்டி சிட்ரா முட்டி வேர் வந்து ஒரு ஒன்றா ரெண்டாக வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கதும் இருக்கும். அது கிடச்சிது அப்படின்னாலும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 10 ஸ்பூன் அளவு இல்லாட்டி தேவையான அளவு ஒரு 50 கிராம்ஸோ 100 கிராம்ஸோ இல்லை 1/2 kgயோ எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து போட்டு பாத்திரத்தில் போட்டு தண்ணி வந்து கரெக்டான அளவு ஊற்றணும். கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த 4 பங்கு தண்ணி கரெக்டாக நம்ம விடணும். 4 பங்கு தண்ணி விட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 பங்காக நம்ம வந்து வத்துற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுக்கணும். அந்த 1 பங்கு தண்ணி வந்து எவ்வளோ அளவு நம்மளுக்கு இருக்கோ, 500 ml இருக்கா இல்லை 300 ml இருக்கா இல்லை 200 ml இருக்கா, எவ்வளோ ml நம்மளுக்கு கிடைக்குதோ அவ்வளோ ml பார்த்திங்க அப்படின்னா நம்ம விளக்கெண்ணெயோ இல்லை வேப்பெண்ணையோ நம்ம வந்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதை வந்து ரெண்டையுமே அந்த கஷாயத்தையும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நம்ம திரும்ப வந்து நம்ம காய்ச்சணும். காய்க்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த மெழுகு பதம் கரகரப்பு பதம் எல்லாமே நல்லா தாண்டி வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி சத்தம் எல்லாமே நல்லா வத்துனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஆறினதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த ஆயிலை வந்து நல்லா வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்லா தடவிட்டுவாங்க, கண்டிப்பாக சரியாகி வந்துடும். பெயின் வந்து எக்ஸ்டர்னல் பெயின் எதுவுமே இல்லாமல் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம பலம் கொடுக்கறதுக்கு மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, எஃபெக்டிவான மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு வரப்போ நல்ல எலும்புகள் தசைகள் தசை நார்கள் எல்லாமே நல்லா பலமாயிரும். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து திரும்ப ரிப்பீட் ஆகாது. சப்போஸ் பெயின் எல்லாமே சிவியராக இருக்குது, நடக்க முடியல, முட்டி வலி ஜாஸ்தியாக இருக்குது, முடக்குவாத பிரச்சனையினால் நடக்க முடியல, டீஃபார்மிட்டிஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி நம்மளுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனையினால் குனிஞ்சு நிமிர முடியல, அதே மாதிரி ஒரு பொருளை வந்து தூக்க முடியல, அதே மாதிரி சில பேர்த்துக்கெலாம் வந்து முதுகு வலி கழுத்து வலி இருக்கிறப்போ கை கால் எல்லாமே வந்து உணர்ச்சி இல்லாமல் போயிடும், கை கால் ஃபுல்லாக வலிக்கும், சில பேர்த்துக்கு கை கால் வந்து விழுந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு வந்து நல்லா தங்கி எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதுபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சரியாக்கி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஒரு தடவை நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லா பலம் நல்லா எலும்புகளுக்கும் மசில்ஸ்க்கும் நல்லா பலம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பெயின் வந்து நம்மளுக்கு ரீஅக்கர் ஆகாது. அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. தமிழகம் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களையும் எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாலெல்லாம் 15-க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் வந்து அங்கே ஃபுல்லாக இருக்குது. கர்நாடகாலேயும் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுக்குறாங்க, நாடி பார்த்து தான் வைத்தியம் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து எங்களோட ஃபார்மசிலே தயார் பண்ண மூலிகை மருந்துகள் தான். எல்லாத்துக்குமே லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் ஜிஎம்பி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால 100% எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை சார்ந்த மருத்துவம் ஹைட்ரோதெரப்பி எஃப்ஐஆர் ட்ரீட்மெண்ட்ஸு ஸ்டீம் இதெல்லாமே கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பஞ்சகர்ம சிகிச்சை வர்ம சிகிச்சை ஒற்றடம் சிகிச்சை இந்த மாதிரியான சிகிச்சைகள் எல்லாமே வந்து கொடுத்து எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைந்து பண்ணுறப்போ
பேஷண்ட் வந்து அழகாக குறுகிய காலகட்டங்களே நல்லா ரெக்கவர் ஆகி போகிறாங்க. அஞ்சே நாள்லேயே நடக்க முடியாதவங்கலாம் எந்திரிச்சு நடந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம். வணக்கம் மேடம், உங்க பேர் என்ன சார்? நாங்க ஞானசேரன், திருச்சியில இருந்து பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? உங்க மிஸ்ஸஸ்க்கான கேள்வி. அவங்க வயசு? அவங்க வயசு 33. ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். ஹலோ. ஹலோ. ம், வணக்கம் ஐயா, சொல்லுங்க. சரி. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வெயில் நாள் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா டெய்லியும் காலையில ஏஞ்ச உடனே அவங்களுக்கு அதிகமா தும்மல, அந்த மூக்குல தண்ணி ஒழுகுது, இதே கம்ப்ளைண்ட் டெய்லியுமே இருக்குது. ஓகே, இது எத்தனை வருஷமா இருக்கு? எனக்கு மேடம் எத்தனை வருஷமா இருக்கு? இப்பதான் மேடம், ஒரு 5-6 மாசமா இருக்கு. சரி, ஓகே. அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கனால இது இருந்துகிட்டே இருக்கும். அசிடிட்டி கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் சரியா போயிடும். பாடியில வந்து ஹீட் அதிகமா இருக்கு. அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு அதிகமாகிறது என்ன ஆகும் அப்படின்னா, வயிறுலையும் நம்மளுக்கு ஆசிட் செக்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கப்போ ஹீட் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ ஆசிட் செக்ரிஷன்ஸ் வந்து வந்து நம்மளுக்கு வயிறை வந்து நம்மளுக்கு வயிறில் இருக்கக்கூடிய அந்த லேயரஃபுல்லாக நம்மளுக்கு அரைச்சி நம்மளுக்கு புண்ணாக்கி விட்டுரும். அதுலேருந்தும் நம்மளுக்கு திரும்பவும் நம்மளுக்கு அந்த புண்ணு மேலேயே ஆசிட் செக்ரிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு படுறப்போ மேலே நம்மளுக்கு வெப்பம் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஆவி மாதிரி அந்த ஒரு ஹீட் வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்கும். அந்த ஹீட் என்னாகும் அப்படின்னா மேலே தான் ஏறும், நம்ம தலைக்கு வந்து ஏறி தலை கணத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். தலைக்கணம் தான் மண்டையில் வந்து நீரை கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த மண்டையில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் மெம்பரேனு அது எல்லாமே அதிக உஷ்ணத்தினால நம்மளுக்கு பாதிப்படைஞ்சு அது அதிக ஹீட்னால நம்மளுக்கு பாதிப்பாகி நம்மளுக்கு அந்த மியூக்கஸ் மெம்பரேன் எல்லாமே நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி அதுவும் நம்மளுக்கு அப்நார்மலாக ஒரு செக்ரீஷன்ஸை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு கீழேருந்து அந்த வெப்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே நம்மளுக்கு இயர் பிளாக்ஸ் இருக்கும், நோஸும் நம்மளுக்கு பிளாக் இருக்கும், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு தலையில் போய் வந்து நம்மளுக்கு அந்த வெப்பம் வந்து மேலே எழும்பி போய் அது வந்து அந்த தலையில் ஸ்கேல்ப் ஏரியாலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீராக மாற ஆரம்பிச்சிடும். நிறையா இது வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷனான அந்த மியூக்கஸ் மெம்பரேனும் நீரை வந்து செக்ரீட் பண்ணும். அங்கேருந்தும் நம்மளுக்கு சளி வரும். இந்த வெப்பமும் சேர்ந்து நம்மளுக்கு போய் நீராவி மாதிரி நம்மளுக்கு படிய ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு மூடி நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நீரா அந்த ஆவி எல்லாமே நம்மளுக்கு மேலே போய் அந்த பாத்திரத்தோட மூடி கடியில் நம்மளுக்கு நீராவி மாதிரி நம்மளுக்கு படியும்ல ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதே மாதிரி தான் நம்மளுடைய பாடியிலையும் அந்த மெக்கானிசம் நடக்கும். வயிற்றில் ஹீட்டு உஷ்ணம் அதிகமாக இருக்கிறப்போ அந்த வெப்பம் வந்து நம்மளுக்கு மேலே ஏறி போய் நம்மளோட தலைப்பகுதி கபால பகுதிகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீராவி மாதிரி நம்மளுக்கு படிய ஆரம்பிச்சிரும். அதுலேயும் நம்மளுக்கு நீர் கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா அல்சரை நம்ம க்யூர் பண்ணோம் அப்படின்னா சைனசைட்டிஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு அல்சருக்கும் மருந்து கொடுத்துட்டு சைனசைட்டிஸ் ப்ராப்ளமுக்கும் நம்ம வைத்தியம் பார்த்தா தான் இது வந்து க்யூர் ஆகும். க்யூர் ஆகிட்டு நம்மளுக்கு திரும்பியும் வராமல் இருக்கும். நல்லா அல்சர் வந்து சரியாகிறதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் சீரகத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, சீரகத்தூளும் பெருங்காயம் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, அதே மாதிரி பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தேன் கலந்து சாப்பிட்டு வாங்க. அல்சர் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிரும். சைனசைட்டிஸ்க்கு அஜய் ஹெர்பல் மருத்துவம் நல்ல மூலிகை ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க, கண்டிப்பாக சரியாயிரும், முழுமையாக க்யூர் ஆயிரும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் புஷ்பவல்லி மேடம், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? 46 மேடம். பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை தொடர்ச்சியா கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வயிறு எரியுது மேடம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொண்டை எரியுதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்க மருந்து கொடுத்தது எனக்கு ஒத்துக்காம அந்த நெஞ்சிக்கிட்ட இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு மேடம். அப்புறம் மருந்து மாத்திரம் சாப்பிட சாப்பிட வயிறு இந்த நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு மேடம்.
சரி. அப்புறம் டெஸ்ட் எடுத்தா எண்டோஸ்கோப் எடுத்தா நல்லா கிராக் இருக்குங்கிறாங்க. லேடி டாக்டர்கிட்ட போய் நான் கற்ப பையில புண்ணு இருக்குங்கிறாங்க. அடி வயிறு மட்டும் எரிஞ்சுட்டே இருக்கும் மேடம். ஆனா வெயில் ஏற ஏற ரொம்ப எரியுது மேடம். வெயில் இறங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா வயிற்றுல லேசா கணக்கான இருக்கு மேடம். அடி வயிறு எரிச்சல் வந்து எங்க இருக்கு? தொண்டல எரிச்சல் இருக்கா இல்ல மேல் வயிற்றுல எரிச்சல் இருக்கா? தொண்டை மட்டும் இருந்துச்சு மேடம். இப்ப தொண்டையில இல்ல மேடம். பகல் எல்லாம் நைட்ல மட்டும் தொண்டை அப்படியே காயற மாதிரி இருக்கு மேடம். அடி வயிறு எரிஞ்சுகிட்டே இருக்கு மேடம். வெள்ளப்படுதல் இருக்கா? எனக்கு தூரமே நினைச்சு மேடம். வெள்ள எல்லாம் படல. தூரமா முன்னு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு மேடம். சரி. கர்ப்பப்பையில புண்ணு இருக்குன்னு சொல்லி ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா? அவங்க டெஸ்ட் எடுத்தது கொடுத்தாங்க. லைட்டா புண்ணுதாம்மா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க மேடம். போய் குடல் டாக்டர் பாருங்க. எந்த ஊர்? தஞ்சாவூர் தானே மேடம்? தஞ்சாவூர்ல தானே கூப்பிட்டுருக்கீங்க? ஆமா, தஞ்சாவூர்ல தான் மேடம். தஞ்சாவூர்ல எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, சரியா? அந்த கர்ப்பப்பைக்கு தீட்டு நின்னதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கு அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதை எடுத்து கொண்டு போய் நேர்ல காமிங்க. என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். அதனால கூட நம்மளுக்கு யூரின் போகிற இடத்துல அடிவயத்துலலாம் கொஞ்சம் எரிச்சல் புண்ணான மாதிரி இருக்கும். அல்சர் ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்குதான். அல்சர் ப்ராப்ளம் வந்து வாய் வைக்காலம் வரைக்கும் தொண்டை எல்லாமே எரிச்சல் போட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் எரிச்சல் இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு புண்ணு இருக்குது. மேலே அல்சரும் ப்ராப்ளம் இருக்குது. கீழே யூட்ரஸில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சரி பண்ணிடலாம். சில பேர்த்துக்கு வந்து சர்வைசைட்டிஸ் வந்து க்ரானிக் சர்வைசைட்டிஸாக மாறும். க்ரானிக் சர்வைசைட்டிஸ் என்னவா மாறும் அப்படின்னா அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, செல்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து அதிவேகமாக நம்மளுக்கு வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா சர்விக்கல் கேன்சராக மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் இமீடியட்டாக கொஞ்சம் எமர்ஜென்சியாக வந்து பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் வைத்தியம் பாருங்கள். மருந்துகள் வந்து உள்ளே எடுங்க. எல்லாமே மூலிகை மருந்துகள் தான். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது, சரியாக போயிடும், சரியா? அல்சர் ப்ராப்ளம் இப்போ இமீடியட்டாக உங்களுக்கு சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மணத்தக்காளி கீரை வச்சு சாப்பிடலாம். ஈஸியாக வந்து அல்சர் சரியாயிரும். அதே மாதிரி துத்தி கீரை இருக்குது பார்த்தீங்களா, துத்தி கீரையும் நல்லா இலைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நிழல் உலர்த்தி காய வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அல்சர் சரியாயிரும். அப்படி இல்லாட்டி எதுவுமே இல்லை, சாதாரணமாக ஃபுட்லேயே நம்ம அல்சரை வந்து சரி பண்ணிடலாம். பெரண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரண்டை ஓரத்தில் வந்து அந்த நாலு கண் இருக்கக்கூடிய அந்த பெரண்டையை வந்து எடுத்துகிட்டு வந்து அது நல்லா சைடில் ஃபுல்லாக நல்லா உரிச்சிட்டு நாரை ஃபுல்லாக உரிச்சிட்டு தோல் ஃபுல்லாக உரிச்சிட்டு அதை வந்து நல்லா நெய்யில் போட்டு நல்லா வதக்கிட்டு திரும்ப வந்து நல்லெண்ணெய் போட்டு நல்லா தாளித்து அது வந்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பெரண்டை வந்து சட்னி மாதிரியோ இல்லை துவையல் மாதிரியோ இல்லை குழம்பு மாதிரியோ நம்ம வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் அல்சர் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிரும். இதில் சுத்தமாக காரம் வந்து சேர்க்கக்கூடாது. காரம் சேர்க்காமல் லைட்டாக மிளகுத்தூள் சீரகத்தூள் அந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம குழம்போ சட்னியோ நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் அல்சர் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். அல்சருக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. சாதாரணமாக சீரகம் ஓமம் பெருங்காயம் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாலும் நம்மளுக்கு அல்சர் வந்து பரிபூர்ணமாக நம்மளுக்கு சரியாக போயிடும். இதெல்லாம் புண்ணை வந்து ஆற்றக்கூடிய மூலிகைகள். இதை கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலும் நம்மளுக்கு சரியாயிரும். அப்படி இல்லாட்டி எங்களோட ஆச்சய ஹெர்பல் மருத்துவம் அல்சருக்காக நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. வில்வம் பழம் சார்ந்த மருந்துகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே அல்சரை வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். சாதாரண கடுக்காய் தோல் அதை வந்து பவுடர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டு வந்தாலும் அல்சர் வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அது மாதிரி நிறைய மூலிகை மருந்துகள் அல்சருக்காக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும், திரும்ப உங்களுக்கு வராமலும் இருக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மட்டும் ரிப்போர்ட்ஸோடு எடுத்துகிட்டு வந்து நேரில் கூட வந்து பாருங்கள். தஞ்சாவூரில் எங்களோட ஆர்ஜி ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்னைக்கு சைனஸ் ஆஸ்துமா இது மாதிரியான நோய்கள் பற்றி பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு க்ரானிக் டிசீஸ் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கிறதுக்கான பிரச்சனைகள் தான் இருக்குது. அதே போல் சைனஸ் ஆஸ்துமா இருக்கவங்க நிறைய பேர் சொல்லக்கூடியது என்னன்னா என்னோட பாட்டிக்கு இருந்திருக்கு, என்னோட தாத்தாக்கு இருந்திருக்கு, அதனால எனக்கும் இருக்குமோன்ற சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏன் டிரான்ஸ்மிட் ஆகுது, அப்படி டிரான்ஸ்மிட் ஆகாமல் தடுக்க முடியுமா? கண்டிப்பாக டிரான்ஸ்மிட் ஆகாமல் தடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சைனசைட்டிஸ் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கே வருது. இப்போது எனக்கே ஒரு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மருந்து வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து சரியாயிரும். அதே மாதிரி நல்லா நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் நம்மளுக்கு ஆகாது. அவங்களுக்கு வந்து நம்ம பக்குவப்படுத்தணும். எப்படி நம்ம வந்து எப்படி அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணணும், அவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா
அதை ஸ்டார்டிங்லேயே நம்ம சரி பண்ணி கொண்டு வரப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். இம்யூனிட்டி பவர் குறைய குறைய தான் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். எப்போ நிறையா பேர்த்துக்கு வந்து ஹெரிடிட்டி வைஸாக வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி சைனசைட்டிஸ் வருது, பிறந்தோடனே வரது கிடையாது. அவங்களுடைய வளர்ந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் தான் எனக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ வந்து 2 வருஷமாக வந்து என் பொண்ணுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 12 இயர்ஸில் 15 இயர்ஸில் அப்போ தான் அக்கர் ஆகிருக்கும். பிறந்ததுலேருந்து ஃபுல்லாக ஒரு அந்த வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பாங்க, அப்போல்லாம் சைனசைட்டிஸ் இருக்காது. 1 வருஷமாக 2 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் டூரேஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்போது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய இம்யூனாலஜிக்கல் சேஞ்சஸ் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால, சரியான டைஜஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக இல்லாததுனால, இல்லை ஃபுட்னால் அடிக்கடி சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் நம்மளுக்கு வருது. ஹெரிடிட்டி வைஸாக நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னோன்னா அது நம்மளுடைய தப்பு தான், அது நம்மளுடைய அலட்சியம் தான். அப்படி ஹெரிடிட்டி வைஸாக வந்தாலும் அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம், அடுத்தடுத்த ஹெரிடிட்டிக்கு வரவிடாமலும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு எல்லாமே நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. நம்மளோட இம்யூனிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா பிளசண்டல் பேரியர் வழியாக அதே இம்யூனிட்டி, அதே ஸ்ட்ராங் இம்யூனிட்டி நம்ம குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஏன் நம்மளுக்கு வீக்னஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆகுமா, பாசிட்டிவ்னஸும் நம்மளுக்கு பாஸ் ஆகாதா? அதனால் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்லாம் ஆகாது, ஜெனட்டிக் வைஸெல்லாம் நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. அப்படியே ஆச்சு அப்படின்னாலும் அதையும் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன், திஸ் இஸ் மீ கிருத்திகா டெல்லிங் வை ஃப்ரம் யூ ஆல்.